இவங்களுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லி அது ஸ்கிரிப்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டைரக்டர் கார்த்திக் சீனிவாசன் அவரோட டைரக்ஷனில் ஹீரோ லிங்கா நடித்து வெளியாகிருக்க உடன்பால் படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்காக வந்து அவருக்கு பணம் தேவைப்படும். அப்படி அவர் அப்பா கிட்டே போயிட்டு இந்த வீட்டை நம்ம வந்து விற்றலாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா வாழ்கிற வீட்டை விற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போது இவர் வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போவார், ஒரு வேலைக்கு போவார். அப்போது அவர் வேலைக்கு போகிற ஒரு மால் வந்து என்ன ஆகுனா இடிஞ்சு விழுந்துடும். அந்த மாலில் இருந்த எல்லாத்துக்குமே வந்து இறந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போது இவரோட அப்பா வந்து இறந்ததுக்கு வந்து வருத்தப்படுறதா, இல்லை நம்ம நினச்ச பணம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா அப்படின்ற இந்த ரெண்டு ஃபீலிங்க்கு நடுவில் வந்து இவர் காம்ப்ளிகேட்டடாக இருப்பார். பணம் நம்ம கைக்கு வரப்போகுது, அப்பா நம்ம இறந்தாலுமே வந்து நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியை வாங்க போகலான்னு போகிறப்ப தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்பா உயிரோடு இருப்பார், அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கவே மாட்டார். ஸோ இதுக்கப்புறமே மறுபடியும் அவங்க அப்பா வந்து வீட்டில் வந்து இறந்துருவார். இதுக்கப்புறமே அவங்க நினச்ச மாதிரி அந்த பணம் அவங்க கைக்கு கிடச்சதா இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வந்து நீ கதை முழுசாக சொல்லிட்டு எங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. இந்த படத்தினுடைய கதை வந்து முழுசாகவுமே நீங்கள் தெரிஞ்சாலுமே இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தினுடைய மேக்கிங்கும் ஸ்கிரிப்டும் தான் வந்து சொல்லலாம். ஏன்னா எடுத்துக்கிட்ட கதையை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரெசென்ட் பண்ண விதம் அதை விட ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருக்காங்க. லிங்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு காயத்ரி இருக்காங்க, சார்லி இருக்காங்க, விவேக் பிரசனா, தீனா, இந்த மாதிரி அபர்ணா, அபர்ணதி, இவங்க எல்லாருமே வந்து படத்தில் இருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எடுத்துக்கிட்ட கேரக்டராகவே வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காமெடி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக உட்காந்துருக்கு. ஏன்னா நிறைய படங்களில் ப்ராப்பரான இன்ட்ரோல் வந்து இப்போ சமீப காலமாக வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சில படங்களில் இருக்குது, ஒரு சில படங்களில் வந்து அதை பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரோல் விட்டுருக்கலாமே அப்படின்றத தோணும். ஆனால் இந்த படத்தில் வந்து ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருந்துச்சு. ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நல்ல காமெடியாக ட்ராவல் ஆகும். அது வந்து இன்ட்ரோல் பிளாக்லேயும் வந்து அவ்வளோ ஒரு சிரிப்பு வர வச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமே வந்து படம் முழுக்க வந்து த்ரோ அவுட்டாக ஒரு சில இடங்கள் வந்து நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார்லி ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், லிங்கா, அதுக்கப்புறம் தீனா, விவேக் பிரசனாலாம் வந்து காமெடியில் வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட கதையாகவே வந்து இந்த படத்தில் காமெடி இருக்குது அப்படின்றனால வந்து படமோட படமாக நம்ம பார்க்கும்போது இந்த காமெடி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து போகுது. எடுத்துக்கிட்ட கதையும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வயசில் வந்து எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்து இந்த லொக்கேஷனில் தான் போகணும், இவங்களுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லி அது ஸ்கிரிப்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உழைப்பு 100% போட்டிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது நல்லா தெரியுது. இந்த வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் அப்படின்னா வந்து உடன்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ நீங்கள் உடன்பால் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து உங்களை குறை வைக்காது, அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வந்து படம் கொண்டு போகுது. எதில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆஹால ரிலீஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.